சீனாவிற்கு நிலவில் கிடைத்த 420 கோடி ஆண்டு பழமையான ஒரு மர்ம பொருள். அது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். அடுத்தடுத்து பல விண்கலன்களை அனுப்பி நிலவுடன் அண்மை காலமாகவே மிக நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி வருகிறது சீனா. கடந்த 100 ஆண்டில் நிலவு குறித்த ஆய்வுகள் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றன. இந்தியாவின் சந்திரயான் திட்டத்திற்கு பிறகு உலக நாடுகள் மீண்டும் நிலவு குறித்த ஆய்வுகளில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளன. சீனா அனைத்து துறையிலும் முன்னோடியாக இருக்கும் வேளையில் ஒரு சில துறையில் மட்டுமே பெரிய அளவிலான வெற்றியை பதிவு செய்ய முடியாமல் உள்ளது. இதில் முக்கியமான ஒன்று விண்வெளி பயணம். இந்த துறையில் எப்படியாவது சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்று மாபெரும் கனவுடன் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறது சீனா. 2030 ஆண்டுக்குள் நிலவில் பேஸ் அமைத்து மனிதர்களை தரையிறங்க செய்ய வேண்டும் என்ற திட்டத்தில் சீனா தற்போது இயங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் சீனா நிலவிலிருந்து எடுத்து வரப்பட்ட 420 கோடி ஆண்டுகள் பழமையான பாறைகள் மூலம் அதன் தென் அரைக்கோள பகுதியில் எரிமலைகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த 2019 ஆண்டு அனுப்பப்பட்ட சேஞ்ச் 4 விண்கலம் இதுவரை எந்த விண்கலமும் செல்லாத நிலவின் தொலைதூர பக்கத்துக்கு சென்று அங்கு ஆய்வு செய்து புகைப்படங்களை அனுப்பியது. இதற்கு அடுத்த கட்டமாக நம் பூமிக்கு அருகே உள்ள நிலவின் பக்கத்திலிருந்து மாதிரிகளை சேகரித்து நம் பூமிக்கு கொண்டு வரும் சேஞ்ச் 5 திட்டத்தை செயல்படுத்தியது. 1970களில் நாசாவின் அப்போலோ விண்வெளி வீரர்கள் மற்றும் சோவியத் யூனியனின் விண்கலம் சென்று பாறைகளை சேகரித்த பகுதிக்கு இந்த சேஞ்ச் 5 விண்கலம் சென்றது. அங்கிருந்து மாதிரிகளை எடுத்து நம் பூமிக்கு அனுப்பியது. அதில் சேஞ்ச் 5 மற்றும் டைட்டானியம் கலவையின் 2 வெவ்வேறு கட்டமைப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனுக்கு பிறகு நிலவிற்கு சென்று மாதிரிகளை எடுத்து வந்து புதிய கனிமங்களை கண்டுபிடித்த 3வது நாடு என்ற பெருமையை பெற்றுள்ளது சீனா. இந்நிலையில் நிலவின் தெற்கு அரைக்கோளத்தில் பூமியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள அப்போலோ பேசின் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு சீனா சேன் 6 விண்கலத்தை அனுப்பியது. கடந்த 5 மே அனுப்பப்பட்ட இந்த விண்கலம் ஜூன் மாதத்தில் தரையிறங்கி அங்கிருந்து பாறைகளை எடுத்து நம் பூமிக்கு அனுப்பியது. மர்மங்கள் நிறைந்த இந்த அப்போலோ பேசின் பகுதியிலிருந்து மாதிரிகள் எடுத்து அனுப்பப்பட்டது இதுவே முதன்முறையாகும். இந்த நிலையில்தான் சேன் 6 விண்கலம் அனுப்பிய பாறைகள் சுமார் 280 கோடி ஆண்டுகள் பழமையான எரிமலை பாறைகளின் துண்டுகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு பாறை மட்டும் சுமார் 420 கோடி ஆண்டுகள் பழமையானது என்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இதுவரை எந்த ஆய்வுகளுக்கும் உட்படுத்தப்படாத பகுதியிலிருந்து கிடைத்துள்ள இந்த பாறைகள் வரலாற்று சிறப்பு வாய்ந்தவை என்று அரிசோனா பல்கலைக்கழகத்தின் கிரக எரிமலை நிபுணர் கிறிஸ்டோபர் தெரிவித்துள்ளார். ஆனால் பூமிக்கு அருகே உள்ள நிலவின் பகுதிகளில் இது போன்ற எந்த எரிமலை பாறைகளின் மாதிரிகளும் கிடைக்கவில்லை. மேலும் நிலவின் தொலைதூர பகுதியில் எத்தனை ஆண்டுகள் இந்த எரிமலைகள் செயல்பாட்டில் இருந்தன என்பன குறித்து இனி வரும் ஆராய்ச்சிகள் மூலம் தெரியவரும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். மேலும் இதற்கிடையில் வருகிற 2035 ஆண்டுக்குள் நிலவில் நிரந்தரமாக பேஸ்மெண்டை அமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நிலவில் இருக்கும் மண் போன்ற பொருட்களால் செய்யப்பட்ட செங்கல்லை பூமியிலிருந்து கொண்டு செல்ல சீனா முடிவு செய்துள்ளது. உஹானில் உள்ள கல்லூரியின் விஞ்ஞானிகள் நிலவில் இருக்கும் மண் பூமியில் கிடைக்கும் பாசால்ட் தாது போன்று இருப்பதாகவும் இதனை வைத்து தற்போது செங்கல் புரோட்டோடைப்பை உருவாக்க உள்ளார்கள் என்றும் கூறுகின்றார்கள். இதனை கொண்டு 2035 ஆண்டு நிலவில் ஒரு பேஸ்மெண்டை சீனா உருவாக்கும் என்று கூறுகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.